நமஸ்காரம், நான் உங்க ஃபேவரட் ஆர்ஜே கருப்பழகி தான் பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கு ஊர்குருவி எஃப்எம் ரேடியோவில் நீயா பேசியது என்னோட நிகழ்ச்சியில ஸ்பெஷல் செலிபிரிட்டி கெஸ்ட். ஒவ்வொரு நாளும் என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறதுக்கு நானும் ஒவ்வொரு நாளும் தவறாம அவங்களோட வந்துட்டு இருக்கேன். நீங்களும் கால் பண்ணி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு ஏரிவாயா ஏரிவாயா ஏரிவாயான்ட்டு ஒரு பிக் காமெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வடிவேல் சாரோட ஒரு பட்டையை கிளப்பின ஒரு காமெடி. ஏரிவாயா ஷேக் அவர்கள் நம்ம கூட மனம் திறந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போறாரு. இவர் வந்து கூட சேர்ந்து டிராவல் பண்ணாத ஆட்களே கிடையாது. அஜித் சாரா இருக்கட்டும், விஜய் சாரா இருக்கட்டும், விஜய் சேதுபதி சாரா இருக்கட்டும், வடிவேல் சாரோட காமெடி எல்லாம் அப்பப்பா ஒரு வார்த்தையில சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் காமெடி எல்லாமே. கண்டிப்பா ஏரிவாயா காமெடி, அந்த பஸ் காமெடி வந்து ஏபிசிடி படத்துல வந்து பார்த்துருப்பாள். ஏரிவாயா ஏரிவாயான்ட்டு அதே ஏரிவாயா ஷேக் அவர்கள் தான் இன்றைக்கு வந்து மனம் திரிந்து பேச போறாரு, காமெடியா ஃபன் பண்ண போறாரு. கல்லட்டா சேட்டி இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பா வாங்கும் குதிகலமா சிரிச்சு கும்மி அடிக்கலாம். கண்டிப்பா காலர்ல பண்ணலாம். ஆல்வேஸ் வெல்கம். தொடர்ந்து உங்களுடைய அன்பினையும் ஆதரவையும் சப்போர்ட்டும் என்னாலும் கொடுத்துட்டே இருங்க. கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ். ரொம்ப ரொம்ப சேஃபா இருங்க. அதை விட்டு எக்கறந்து கொண்டு வழியில போகாதீங்க. நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க எல்லாரும் நல்லா இருக்க முடியும். சோ பி சேஃப். அண்ட் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹாவ் அ கிரேட் டே. டேக் கேர். பை பாய். வணக்கம். நான் தான் ஏரிவாயா ஷேக் பேசுறேன். வடிவேல் சாருடைய காமெடியில் என்ன பார்த்துருப்பீங்க. அதாவது 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம மலேசியாவில் சூப்பராக போயிட்டுருக்க ஊர்குருவி அந்த எஃப்எம் சேனலில் ஆர்ஜே கருப்பழகி அவங்களோட ஒரு சிறப்பு கலந்துரையாடல். வாங்க ஜாலியாக பேசலாம். நன்றி.